சென்னையில் நாங்கள் பண்ணாத வேலை எதுவுமே கிடையாது. நான் நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறதா, ரோட்டில் போய் புப்ப பொறுக்கலை, எங்கேயும் திருடலை, யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கலை. மீது எல்லா வேலைகளும் நீங்கள் ஏதாவது வந்து வீட்டில் பெண்கள் வந்து இது பொட்டலங்கட்டி போடுறது, பருப்பு மொத்தமாக வாங்கி பேக் பண்ணுறது, டேட்ஸ் மொத்தமாக வாங்கி பேக், நீங்கள் ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்களா, அந்த வேலை நாங்கள் பண்ணியிருப்போம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுனா உட்காந்துப்போ 100 ரூபாய் கிடைக்கும். அந்த 100 ரூபாய்க்கே நாங்கள் எங்களுடைய 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைப்பை கொடுத்துருக்கோம். அப்போ அது மாதிரி இரவு முழுவதும் வேலை பண்ணுவேன், காலையில் எழுந்துச்சு ஆஃபீஸ் போவேன், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வேலை பண்ணுவேன். ஒரு வேலையும் விட மாட்டேன், இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யக்கூடாது, எதுவும் இல்லை. எங்களுடைய இது வந்து கடனை அடைக்கணும், குழந்தைய காப்பாற்றிக்கணும், அதுலேருந்து மீண்டு வரணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மிக சரியாக 1 வருஷம், மிக சரியாக அந்த தேதி என்ன, ஜனவரி 1 தான் நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். அடுத்த 97 ஜனவரியில் வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். யாருடைய உதவியும் கிடையாது, யாரும் எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கல, யாரும் ஆதரவும் தரல. ஐயோ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களே, இந்தாங்க 1 ரூபாய் டீ சாப்பிடுங்கன்னு யாரும் கொடுக்கல. எங்களுடைய சுய புத்தி, சுய உழைப்பு, அதன் மூலம் அந்த கடன்லேருந்து வெளியில் வந்தோம். அப்போ ஆரம்பித்தது தான் 2021 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் 2 பேரும், இப்போ என்னுடைய மகளும் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருக்கா. இதுதான் என்னுடைய ஆரம்பக்கட்ட வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னுடைய நிறுவனத்தில் வந்து எனக்கு சொன்ன இல்லையா, நேர்த்தியாக வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கட்டம் தாண்டி தாண்டி ஒரு ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் நான் ஒரே கம்பெனி. நான் எப்போ ஜாயின் பண்ணனோ 89ல் கண்டெய்னர் ரிப்பர்ஸ் அண்ட் சர்வீசஸ் மரைன் பிரைவேட் லிமிடெட், மிஸ்டர் பாஷா, ஹிஸ் நோ மோர், இப்போ இந்த கோவிட்ல தான் இருந்தாங்க. அவங்க கொடுத்த ஆதரவும் இந்த வேலையை உன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னை உந்துதல் படுத்தினது அவர். ஏன் நான் இந்த வேலை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது ஆஃபீஸில் உட்காந்துட்டு டைப்பிங்கோ இல்லை வந்து அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் எழுதுறதோ இல்லைன்னா கணக்கு வழக்கு பார்க்குற வேலையோ கிடையாது. இது கண்டெய்னர் ஃபீல்டு. கண்டெய்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சரக்கு பெட்டகம். இது கப்பலில் ஏற்றுமதி இறக்குமதிக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த கண்டெய்னர் அப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வேறு. 90ஸில் வந்து ரிப்பேரிங் வரும், ஒரு வாயேஜ் போயிட்டு வரும், ஒரு கார்கோ கொண்டு போய் இறக்கிட்டு அந்த கண்டெய்னர் எம்டி எங்ககிட்ட வரும், இல்லை டேமேஜஸ் இருக்கும், ஓல்டு டிப்ரீசஸ், அந்த கார்கோவுடைய குப்பைகளோ இல்லை பழசு இருக்கோ வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி லீக்கேஜஸ் இருந்தால் அரெஸ்ட் பண்ணி வெல்டிங் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணி திரும்ப அடுத்த கார்கோ கொடுக்கணும். இதுதான் பேசிக் ஒர்க்கு. இது வேலை பண்ணினது வந்து வட சென்னையில் திருவொற்றியூர், மணலி, மீஞ்சூர், எண்ணூர் இந்த மாதிரி பகுதி. இந்த பகுதிகளில் 95-96 பெண்கள் வரமாட்டாங்க. உண்மையா, இது உண்மை. அப்போ நாங்கள் யாரும் குடி இல்லையா, குடி இருந்தாங்க. நானே வந்து 96லலாம் நிறுவனத்தில் இருக்கும்போது திருவொற்றியூரில் கம்பெனி உள்ளே இருக்கும்போது என்ன 6 மணிக்கு அப்புறம் கிளம்ப சொல்லிடுவாங்க. 6 ஆச்சுமா நீ கிளம்பு, தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும், கிளம்பு கிளம்புன்னு என்னை வந்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கான ஏரியா. நான் அந்த பேரெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் அப்புறமா தேடி பாருங்கள். விச்சூர், மணலி, மாத்தூர், பொன்னேரி இந்த பகுதியில் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கோடிக்கணக்கான பணம் டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய பெரிய கம்பெனிஸு, இதனுடைய முதலாளிகள் எல்லாம் மத்திய சென்னை, தென் சென்னையில் இருக்காங்க. இந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்த வளர்க்கக்கூடிய தொழிலாளர்களாகிய நாங்கள் இங்கே வட சென்னையில் இருக்கோம். ஆனால் 6 மணிக்கு அப்புறம் பெண்கள் வெளியில் வர முடியாது. வெளியில் வர முடியாதுன்னா வீட்டை விட்டு, வீட்டு பகுதியில் சொல்லலை, இண்டஸ்ட்ரியல் பகுதியில் பெண்கள் வரதே முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வரதும் இல்லை, பெண்கள் யாரும் வந்து நீ வராதன்னு சொல்கிறது இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு பெண் போகிறதுக்கு தயங்குறா அப்படின்னு சொன்னால் எதில் இருக்கிற ஆண் வந்து நீ இந்த இடத்துக்கு வராதன்னெலாம் சொல்ல தேவையே இல்லை. வார்த்தையால் சொல்லியோ இல்லை வந்து காரியம் செஞ்சு பயமுறுத்தியோ ஒரு பெண்ணை வந்து பின்தங்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுடைய செய்கை, அவனோட அடுத்தக்கட்டு நடவடிக்கை பார்த்து நாங்களே தயங்கிடுவோம். ஐயோ இந்த இடத்துல இப்படிலாம் நடக்குதா, ஐயோ சாராயம் காய்ச்சிறாங்களா, 6 மணிக்கு அப்புறம் ரவுடிஸ்லாம் கிளம்பி வந்துடுறாங்களா, ஐயோ வண்டியில் எப்படியே தனியாக போகிறது அப்படிங்கிற பயத்தை உருவாக்கி எங்களை அப்படியே அமுக்கிட்டாங்க. இந்த பகுதியிலலாம் வரவே முடியாது. விச்சூர்லாம் நான் சொல்கிறேன், 95-96லலாம் யாருமே வர முடியாது. நான் வந்தேன். நான் ஏன் வந்தேன்னா அந்த பயம் எனக்கு போச்சு. ஏன் பயம் போச்சுன்னா சாப்பாடு கஷ்டம், கடன்காரங்க தொந்தரவு, போலீஸ் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதை தாண்டி என்ன எந்த வேற வேற பிற காரணிகள் வந்து என்னை தாக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தைரியமானங்கிறது நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். ஆக்சுவலி உள்ளூர் ஒரு துளி பயம் இருந்தாலும்
வண்ணதி நீ எவ்வளவு பெரிய தைரியமான ஆளு, நீ எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்துட்ட, அவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, ரவுடி வீட்டுக்கு வந்து மிரட்டுற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க, நீ அதெல்லாம் தாண்டி வந்த, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். ஆக்சுவலா அதை விட இது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா நான் சொல்ல சொல்ல நீங்க உங்களுடைய சொல் என்னவோ அது பிரகாரம் செயல் இருந்துச்சுன்னா முடிவு வந்து நீங்க விரும்பின மாதிரி இருக்கும். நம்மளுடைய சொல்லும் செயலும் நேர்மையா நேர்கோட்டுல போச்சுன்னா முடிவு எப்படி இருக்கும்? நேரா தானே இருக்கும். நான் வந்த என்னுடைய பழைய முதலாளியை சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் அஸ்லம் பாஷா, அஸ்மத் பாஷா, அவர் வந்து தைரியம் கொடுத்தார். நீ போ, கார் ஓட்டு, பைக் ஓட்டு. நான் எல்லா வண்டியும் ஓட்டுவேன், சாதா ஸ்கூட்டர்லேருந்து ஸ்பெண்டர்லேருந்து யமஹாலேருந்து ஆம்னியிலேருந்து மாருத்தியிலேருந்து எல்லா வண்டியும் நான் ஓட்டுவேன். காரணம் அவர் கொடுத்தது. நீ போ. இந்த இடத்துலையும் பெண்கள் வந்து இதை தான் செய்யணும்னு நீங்கள் ஒரு வட்டம் போட்டு பெண்களை உள்ளே வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளேயே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் வெளியில் வந்து தான் ஆகணும். நீ இது வெளியில் வந்தால் தான் உனக்கான வாழ்வாதாரம், இந்த வட்டத்துலேருந்து நீ வெளியில் வந்தால் தான் உனக்கு அடுத்த வேலை சோறுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். எந்த பெண்ணாக இருக்கட்டும், எந்த வயதாக இருக்கட்டும், படித்தவ படிக்காதவ இல்லை வந்து நகரத்து பெண் இல்லை கிராமத்து பெண், அதெல்லாம் கணக்கே கிடையாது. இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் சூழல் வந்துச்சுன்னா அவ்வளோ மாதிரி வீரியமான வெளியில் வரக்கூடிய பெண் யாருமே இருக்க முடியாது. அந்த சூழல் எனக்கு இருந்தது. இந்த கட்டத்துலேருந்து வெளியில் வரணும், உன்னை வாழ்வாதாரத்தை ஏற்றணும், வாங்கின கடன் சரி பண்ணணும், திருமணம் செய்துட்டு வந்ததுனால இருப்பக்க வீட்டாருடைய பார்வை எங்கள் மேலே இருந்தது, இவங்க எப்படி நல்லா வாழ்ந்துட போகிறாங்கங்கிற பேச்சு இருந்தது, இதெல்லாம் தாண்டி வந்துதானே ஆகணும் போது அந்த பயம் எனக்கு பின்ன போயிடுச்சு. என்ன பயம், என்ன பண்ணிடுவாங்க? அந்த அந்த தைரியம் ஏன் வந்துச்சுன்னா என்னுடைய சூழல். எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்குமே இந்த சூழல் உண்டு. இந்த சூழல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுமே நினைச்சாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு தானாக போக முடியும். அதனால தான் வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க, எல்லாத்துக்கும் நோ சொல்ல பழகுங்க, பிள்ளைங்க ஒன்று கேட்டாங்கன்னா இன்றைக்கி கேட்டால் நாளைக்கே வாங்கி கொடுக்காதீங்க, ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க. பிள்ளை வந்து எனக்கு ஒத்த பிள்ளை, நான் கோடீஸ்வரி, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் போய் செலவு பண்ண முன்னே நிற்காதீங்க. ஒரு பொருள் கேட்டால் அது அத்தியாவசியமான பொருளாக இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போ குழந்தைய யோசிக்க ஆரம்பிச்சிடும், இது நமக்கு தேவையே இல்லை போல இருக்கே, போன வாரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு, இப்போ தேவையில்லைன்னு பிள்ளைகளை யோசிக்க வைங்க, நோங்கிறத ஒத்துக்க வைங்க. எதிர்மறையும் இருக்கும், பொருள் கிடைக்காத நிலையும் நம்மளுக்கு இருக்குங்கிறத வந்து பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். அது மாதிரி நான் வந்து ஃபேக்ட்ரிக்கு வர ஆரம்பித்தேன், ஃபேக்ட்ரியிலையும் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தாம்பாளத்துலலாம் கொடுத்து வரவேற்கல. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் ஆண்கள் ஒரு 100 பேர் இருக்கோம் ஒரு கண்டெய்னர் யார்டுக்குள்ள. ஒரு பெண்ணாக இவங்க ஏன் உள்ளே வரணும், இவங்க ஏன் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இவங்க ஏன் கண்டெய்னர் மேலே ஏறி டேமேஜஸ் என்னன்னு லிஸ்ட் எடுக்கணும், இவங்க எதுக்கே அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், இவங்க எதுக்கே எனக்கு சேலரி, இவங்க எல்லாமே இவங்க இவங்கன்னா இவங்க இஸ் ஈக்குவல் டு பெண். அந்த இவங்கன்னு சொல்றது ஒரு ஆணா இருந்தா அவங்க ஜீர்ணிச்சுட்டு போயிருப்பாங்க. நான் ஒரு பெண்ணா உள்ள போய் நின்னதுனால நான் கொஞ்சம் ரொம்ப அடக்க உடக்கமான பெண்ணெல்லாம் இல்லை, கொஞ்சம் அடாவடி பெண்ணு தான். எனக்கு இந்த காரி இந்த வேலை இப்போ 10 ஒரு 2 ஹவரில் எனக்கு முடிக்கணும்னா அது முடிச்சே ஆகணும். முடிக்கலைன்னா எனக்கு காரணம் சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொல்கிறேன், இந்த வேலையை வந்து எனக்கு அர்ஜென்ட்டை முடிச்சு கொடுங்கன்னா ஒன்று வேலையை முடிச்சுட்டு ஃபினிஷிங் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் நான் ஒர்க்கிங்கிறத சொல்லணும், இந்த ரீசனால நான் வேலை பண்ணேன். இது சொல்லாதப்ப நான் கொஞ்சம் அடாவடியாக பேசுறது, அடாவடியாக நடந்துக்கிறது, நடவடிக்கை எடுக்கிறது, ஒர்க்கர்ஸ் வந்து கண்டினியூஸ் லீவில் இருக்கவங்களை ஊஸ்டிங் பண்ணுறது, இதற்காக நான் லேபர்லாம் படித்தேன். என்னுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் நான் இன்னும் என்னை ஈடுபடுத்தி இன்னும் நான் பெரிய பெரிய லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக கையில் குழந்தைய வச்சுட்டு சென்னை யூனிவர்சிட்டியில் டிஎல்எல் பண்ணேன். இந்த லேபர்ஸ் எல்லாம் ஹோஸ்டிங் பண்ணும்போது கோர்ட்டில் வந்து என்னுடைய கம்பெனி சார்பாக நான் தான் போய் பேசினேன். அதுக்காக படித்த படிப்பு அதுதான். திரும்ப சொல்கிறேன், சூழல் எப்படி ஒரு மனிதனை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அது. இதெல்லாம் தாண்டி ஒரு 14 வருஷம் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த ஹோஸ்டிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த கண்டெய்னர் வெல்டிங் கட்டிங் வண்டி ஓட்டுறவங்க லாரி இப்போல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டாக ஆகிட்டாங்க. இப்போல்லாம் லாரி டிரைவர்ஸ்லாம் அவ்வளோ படித்த பசங்களாக இருக்காங்க, யாரையுமே நீ லாரி டிரைவர்னு சொல்லவே முடியாது, பக்காவாக இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற காலத்தில் வந்து லாரி டிரைவர்ஸ்னால் லுங்கி கட்டியிருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருந்தது. 90% அப்படி தான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் சமாளித்து அந்த அந்த 14 வருஷம் நான் அந்த கம்பெனியிலேருந்து வெளியில் வரணும். அப்போ இதை மாதிரி இந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் எனக்கு பின்தொடர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அப்போ வந்து செல்லில் ரிங் ஃபோன் இல்லையா, ஃபோன் ரிங் அடிக்கும், லாங் இப்போ எடுத்திங்கன்னா பேச மாட்டாங்க. சண்டேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து யாருனே தெரியாது, ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது எதிர்த்து கேட்டிங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க.
எல்லா பேச்சும் எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா, நெய்வேலியில இருந்து சென்னைக்கு பொழைக்க வந்தவங்க இவ்வளவு உரிமை எடுத்துட்டு இவ்வளவு அதிகாரம் எடுத்துட்டு கம்பெனி ஆரம்பிச்சுல இருந்து இருக்கிற எங்களை வந்து கேள்வி கேட்கறதா? எங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு திரும்பவும் சொல்ற அந்த பொம்பளைங்கிறது தான் அந்த ஆண்களுக்கான ஈகோவே. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு எங்களை வந்து கேள்வி கேட்கறதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய இருந்தது. நான் ஆரம்பத்துல ரொம்ப பயந்துருக்கேன், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், சார் இது மாதிரி எங்க வீட்டு வாசல நாலு பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கையில இருக்கா, என் கணவர் வெளியூர் போயிருக்காரு, அப்படிலாம் நான் ரொம்ப பயந்து புகார் எல்லாம் அளிச்சிருக்கேன் ஹெச்ஏ திருவெட்டியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. இது எல்லாம் தாண்டி 14 வருஷம் அதே நிறுவனத்துல ரீஜனல் மேனேஜர், கண்டெய்னர்னா என்ன, கண்டெய்னர் எப்படி எல்லாம் தலைகீழ மாத்தலாங்கிற வரைக்கும் நான் அந்த கம்பெனியில வேலை கத்துக்கிட்டேன். அப்புறம் டிரான்ஸ்ஃபர், கையில குழந்தை, இந்த மாதிரி சில மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்னால நான் வெளியில வந்தேன். 14 வருடம் கண்டெய்னருடைய துறையில இருந்துட்டு வெளியில வந்தேன். இந்த கண்டெய்னர் தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கல்லூரியில படித்தேன், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் வேலைக்கு வந்தேன். டே அண்ட் நைட் எனக்கு வெறும் கண்டெய்னர் கண்டெய்னர் கண்ட, அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ண முடியும், வேற எங்காவது வேற வேலைக்கோ இல்ல வீட்டுல சும்மா இருக்கோ எனக்கு முடியாது. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்ணாதான் மேக்வெல் கண்டெய்னர் கேர் 2003ல் நான் ப்ரொப்ரைட்டராக ஏற்றுட்டு ஆரம்பித்தது. அதுவும் எந்த துறையும் நிறைய பணம் இருந்தாலோ இல்லை சுற்றி ஆதரவு இருந்தாலோ ஜெயிச்சிட முடியாது. அதுக்கும் அனுபவமும் ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும், எப்படி முதலீடு போடணும், அதுலேருந்து எப்படி எடுக்கணும். இந்த முதலீடு போட்டு எடுக்கிறது எனக்கு அந்த பிஸ்னஸ் பிஸ்கட் டீலர்ஷிப் எடுத்தோம் இல்லையா, அதுலேயே அடிபட்டுட்டேன். அதனால் எனக்கு அந்த அந்த அனுபவம் இருந்தது. நான், என்னுடைய கணவர், என்னுடைய இன்னொரு வெல்டர், மூணு பேர் தான் அந்த கம்பெனி ஆரம்பித்தோம். இந்த இடத்துல நான் மிக முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது சிவா கண்டெய்னர் யார்டு மிஸ்டர் தங்கவேலு. 2003ல் நான் கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு எங்கே போய் உட்காடுறதுன்னு இடம் இல்லை, பட் நான் வேலை பண்ணியே ஆகணும், ஒர்க் ஆஹால்கஹாலிக் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நான் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கும்போது அவர் கூப்பிட்டு அவருடைய யார்டில் ஒரு பகுதியை கொடுத்து இந்த இடத்துல வேலை பண்ணிக்கோங்க, இது யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஒரே ஃபீல்டு காம்பிடிட்டர்ஸ். நான் ஒர்க் பண்ணும்போது அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார், ரெண்டு பேரும் காம்பிடிட்டர்ஸ் லெவலில் இருக்கும்போது எனக்கு இடம் கொடுத்து நீ ஆரம்பித்து பண்ணுமா, உன்னால் என்ன வேலை பண்ணிக்க முடியுமோ பண்ணுன்னு சொன்னது வந்து மிஸ்டர் தங்கவேலு. உங்கள் மீடியா மூலம் அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஆரம்பித்து அப்புறம் தனியாக இடம் போட்டு இன்னும் நிறைய பேர், அப்படி 25 பேர், 26 பேர், 30 பேர், 50 பேர் என்ற ஒர்க்கர்ஸ் அப்படியே ஆரம்பித்து அப்புறம் அரக்கோணம் ஒரு பிரான்ச் போட்டு, பெங்களூரில் ஒரு பிரான்ச் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். இந்த பிரான்ச்சஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு சென்னையில் நான் வேலை பண்ணும்போது வடசென்னையில் 800 போகிற வழியில் நாப்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது, ஓல்டு நாப்பாளையம், அங்கே தான் நான் என்னுடைய கம்பெனி. அங்கே போடும்போதும் திரும்பவும் அதே பிரச்சனை. ஒரு ரிமோட் ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு பெட்டி கடை நீங்கள் வச்சா கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் அந்த ஏரியாவிலேருந்து அரசியல் கட்சி ஆளுங்க யாராவது வருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய பேட்டை ரவுடி இல்லை பேட்டை தாதாங்கிறோம் இவங்களுக்கெல்லாம் மாமல் கொடுத்துட்டு நீங்கள் ஹாய் பாய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் ஏன் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க. சீரியஸ்லி இது நடந்தது, நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்னுடைய கம்பெனி போடும்போது என்ன ஒரு பொம்பளை ஒரு 2 ஏக்கரில் இவ்வளோ பெரிய கம்பெனி போட்டிருக்கா, நாங்கள் இந்த ஏரியாக்காரங்க, எங்களுக்கு வேலை கொடு. சரி வேலை கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேலை தெரியும், அதெல்லாம் ஒன்றும் வேலை தெரியாது, வருவோம் அட்டண்டன்ஸ் போடுவோம் போயிடுவோம் சம்பளம் கொடுத்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். வேலை கொடுக்க தயார், நீ வேலை செய்ய தயாராக இருக்கணும், அதுதானே, நீ வேலை செஞ்சால் நான் சம்பளம் கொடுக்க போகிறேன், உனக்கு வேலை தெரியணும்னா நான் வேலை கொடுக்க போகிறேன், வைஸ் வர்சா தானே, இதில் வந்து உனக்கு எனக்கு இன்னும் பகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் முடியாது, நாங்கள் வருவோம் போகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கண்டெய்னர் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அடிச்சுட்டு சீட்டு விளையாடுவாங்க, கண்டெய்னர் திறந்தால் உள்ளே படுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் ரூம் நான் வந்தேன்னா உள்ளே நுழைய என்னுடைய கார் வர முடியாத அளவுக்கு வழியில் படுத்துருப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்தது.